நாங்களாவது ஹிந்தி கத்துக்கிறதாவது ஹிந்தி ஒழிக ஹிந்தி ஒழிக. ஒரு நிமிஷங்க ஃபோன் அட்டன் வந்துடுறேன். ஹலோ, ஆமாங்க, என் பொண்ணுக்கு வந்து அட்மிஷன் கேட்டிருந்தேன். உங்கள் ஸ்கூலில் எத்தனை லாங்குவேஜஸ் கொடுக்குறீங்க? ஓ, நாலு லாங்குவேஜா? என்னென்ன லாங்குவேஜ்? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு வேறு இருக்கா? சரிங்க, ஃபீஸ் எவ்வளோ? ஓ, 1 lakh தானா? ஜஸ்ட் 1 lakh. ஓகே, அட்மிஷன் புக் பண்ணிடுங்க. இப்படி தாங்க இருக்கு இவங்க ஹிந்தி எதிர்ப்பு நிலைமை. இவங்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து பண்ணிக்குவாங்களோ, கடைசியில் ஹிந்தி தெரியாது போடா ஹிந்தி எதிர்ப்பு இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் வந்து திடீர்னு வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாருங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க, நீங்கள் உங்கள் தாய்மொழியை வந்து எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்காம தாய்மொழி வந்து பேசுங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து இங்கிலீஷ் பேசுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு பதிலாக ஏன் வந்து நீங்கள் ஹிந்தியை பேசக்கூடாது, ஏன் வந்து ஹிந்தியை ஒரு லாங்குவேஜாக வந்து யூஸ் பண்ணி வந்து பேசக்கூடாது, அட்லீஸ்ட் வந்து இங்கிலீஷ்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாவது வந்து ஹிந்தியை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாருங்க. இவங்களுக்கு தான் ஹிந்தி அப்படின்ற வார்த்தை கிடைச்சாலே வந்து போதுமே, உடனே வந்து என்ன ஹிந்தி மொழி எங்ககிட்ட வந்து திணிக்கிறீங்களா, இந்த விஷயம் தானே உங்ககிட்ட வேணான்னு சொல்றது, இன்ன வரைக்கும் நல்லா தானே வந்து போயிட்டு இருந்துச்சு, ஏன் வந்து திடீர்னு ஹிந்தியை படிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிந்திக்கு எதிர்ப்பா வந்து பயங்கரமா வந்து கோஷங்கள் எல்லாமே வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல, ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய இசைப்புயிலான ஏஆர் ரகுமான் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் போய்கிட்டு இருக்கப்ப ஒரு போட்டோ ஒன்று போட்டு விட்டாப்ல. அந்த போட்டோல வந்து என்ன இருந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு போட்டோ இமேஜ் வந்து ஒரு லா அப்படின்ற சூலத்தை வந்து ஏந்தி நின்ன மாதிரியும், கீழே வந்து தமிழ் வாசகங்கள் வந்து நிறைய எழுதிருந்துச்சு, பாரதிதாசனோட கவிதைகள் மாதிரி வந்து எழுதிருந்துச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே என்ன உருட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாத்தீங்களா அமித்ஷா அவர்கள் சொன்ன ஸ்பீச்சுக்கு நம்மளோட இசை புயல் ஏஆர் ரகுமானே பதிலடி கொடுத்தாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? இப்போ இருந்தால் பார்த்து புரிஞ்சுக்கோங்கப்பா, இந்தி எங்ககிட்ட வந்து திணிக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து உருட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி உருட்டுறவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து தமிழ்ல படம் பண்றதை விட ஹிந்தியில தான் அதிகமான படங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரியாம இங்க உள்ள ஒரு சில பேர் வட சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் விட இந்த மாதிரி வந்து இந்த ஹிந்தி திணிப்பு, இந்த மொழி பிரச்சனை, இந்த ஹிந்தி தெரியாது போட, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும்போது நிறைய பேர் யார் வந்து வரைஞ்சு கட்டிட்டு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நடிகர்கள், ஒரு சில யூடியூபர்ஸ், அவங்க தான், ஐயோ தமிழ் மொழி இப்படி ஆகி போச்சு, எங்களுக்கு எவ்வளவு மொழி போட்டு இருக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருவாங்க. ஆனா இந்த மாதிரி நடிகர்கள், இந்த மாதிரி சினிமா குழுக்கள் எந்த அளவுக்கு வந்து மொழி போட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்களே வந்து பாருங்க. இப்போ நீங்க ரீசெண்டா வந்து நோட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும், இப்போ வர படங்கள் எல்லாமே வந்து இங்கிலீஷ்லயே வந்து வரும், பீஸ்ட், டாக்டர், மாஸ்டர் இப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பேர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இருக்காது, இதுக்கு முன்னாடி எல்லாம் சுத்த தமிழ்ல எல்லாம் வந்து பேர் வைப்பாங்க, என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வந்து தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல படம் பேர் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வந்து நாங்க வந்து வரி விலக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனாலே தமிழ்ல பேர் வச்சவங்க அந்த வரி விலக்க வந்து எப்ப கேன்சல் பண்ணாங்களோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, இன்னி எதுக்கு நம்ம தமிழ்ல படம் பேர் வச்சுக்கிட்டு பேசாம இங்கிலீஷ்ல போட்டு விடுவோம், நமக்கு எதுக்கு மொழி போட்டு எல்லாம் வந்து நம்மளோட பிசினஸ்ல வந்து பார்க்க முடியுமா, இங்கிலீஷ்ல தானே பேர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நியாயமா? மொழி போட்டுன்னு பேசுறவங்க தமிழ்ல தானே பேர் வைக்கணும், வரி கட்டுங்க கட்டாம போவாங்க, தமிழ் மொழியில தானே வந்து பேர் இருக்கணும், அப்ப மட்டும் ஏன் வந்து இங்கிலீஷ்ல வைக்கிறீங்கன்னு கேட்க முடியுமா? அப்படிலாம் கேட்க முடியாதுங்க, ஏன்னா அது வந்து அவங்களோட பிசினஸ், அவங்க ஒரு ப்ராஃபிட் மோட்ல இருப்பாங்க, அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு தோன்றதை வந்து அவங்க பண்ண முடியும். இவ்வளோ ஏன் ஒரு படத்தை வந்து தமிழ் இங்கிலீஷ்ல மட்டுமா ரிலீஸ் பண்றாங்க, நாங்க வந்து ஹிந்திலலாம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம்ப்பா, ஹிந்தி தெலுங்கு எந்த மொழியிலயும் ரிலீஸ் பண்ண மாட்டோம், தமிழ் அப்புறம் இங்கிலீஷ்ல வந்து ரிலீஸ் பண்ணுவோம், ரிலீஸ் பண்றாங்க எல்லா மொழியில தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க, அப்ப நம்ம கேட்க முடியுமா? ஏப்பா ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னா எல்லா மொழியிலயும் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம வந்து கேட்க முடியுமா? ஏய், அது வேற இது வேற, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு தானே வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நாங்க வந்து மொழி போட்டுல இருக்கோம் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் பேசும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு இல்லாத கடுப்பெல்லாம் வந்து வரும். எல்லாத்தையும் வந்து பேசுவாங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மொழி அப்படி இப்படின்னு பேசிட்டு கடைசியில் வந்து உங்க குழந்தை எங்க பிடிக்குன்னு கேட்டோம், மை சில்ட்ரன் இஸ் ஸ்டடிங் இன் சிபிஎஸ்இ, ஷி இஸ் ஸ்டடிங் 4 languages, டு யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து தினசா வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பேசும்போது தான் வந்து நமக்கு வந்து கடுப்பா வந்து வரும். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ எப்படி வந்து சொல்றாங்க எங்களோட பிசினஸ் பர்பஸ் நாங்க வந்து இப்படிதான் வந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு மாணவருக்கு எத்தனை லாங்குவேஜஸ் படிக்க உரிமை இருக்கோ அது அவங்களுக்கு தெரியும். இப்போ அவன் வந்து ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுறானா, இல்லை வந்து ஃப்ரெஞ்சு படிக்கணும்னு ஆசைப்படுறானா, அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.